படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி லைன் வந்து லைக் என்ன சொல்கிறது, அப்பா அப்பா ஏன் பாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லைக் சினி ஃபீல்டு யார்னா ரொம்ப ஃபீல்டுக்குள்ளே போவோன்னு இருப்பாங்களே அவங்களுக்கான படம் தான் இது. சென்டிமெண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எந்த ஒரு க்ளூ கூட கொடுக்க மாட்டேன், எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். கவின் ரெண்டுமே எமோஷன் தான், பட் இது வந்து பெஸ்ட். கவின் ஆக்டிங்கா, டாடோவோட கம்பேர் பண்ணால் இதுதான் தி பெஸ்ட். சாங்ஸா, இவன் பற்றி தெரியும்ல எல்லாருக்குமே, இவன் ஆல்வேஸ் ட்ரக் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. யுவன் வாய்ஸ் எல்லாம் தியேட்டரில் கேட்கும் போது ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோயின் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்படி இல்லை. காமெடிலாம் அவ்வளோவா வராது, ஃபுல் ஆஃப் லவ் எமோஷன் அப்படிதான். எனக்கு எதுவுமே தெரியல அடுத்தது என்ன ஆகும்ன்ட்டு, நான் அழுதுட்டு தான் வந்தேன். தேங்க்யூ. மூவியை பற்றி நல்லா இருந்ததுண்ணா, மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு கவின் அவரோட ஆக்டிங் வந்துட்டு வேறு மாதிரி, அடுத்த காலிவுட்டுக்கு அவர் தான், அடுத்த காலிவுட் அவர் தான். அண்டு யுவன் சார் பிஜிஎம்மும் வேறு மாதிரி, இப்போ கோட்டில் வேறு பண்ணிகிட்ருக்காரு, அது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கோட்டு. அண்டு சர்ப்ரைஸ் என்னென்னா, போர்க்காலத்தில் பிறந்தவட்டம் சாங். அண்டு வெற்றிமாறன் அவர் வந்துட்டு வந்தது தான் பெரிய சர்ப்ரைஸ், பிகாஸ் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார் எந்த படத்துலையோ, கேம்பே பண்ண மாட்டேன், இது ஒரு பாண்டுக்காண்டி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்தது வேறு மாதிரி, ஃபஸ்ட் ஆஃப் ஹீரோயின் ஓகே, செகண்ட் ஆஃப் ஹீரோயின் தான் வந்துட்டு எல்லா ஹோப்பும் கொடுத்தது. டேரக்டர் நல்லா பண்ணிட்டார், டேரக்டர் லேக் எங்கேயுமே ஆகலை, ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. அதான் யுவன் நல்லா பண்ணியிருந்தார். அவங்க ஃபுல்லாக கனெக்டடாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஃபுல் கனெக்டடாக இருக்காங்க. ஒருத்தனா ஸ்டார் வந்துட்டு நம்ம யாரோ ஆனாலும் அவ்வளோ ஸ்டார். ஸ்டார் மீன்ஸ் ஒரு ஹீரோ. இப்போ நீங்கள் நைட்டு ஸ்டாரை பார்ப்பீங்க, அது நீங்கள் என்ன நினச்சி பார்ப்பீங்க, நைட்டு வந்துட்டு வெளிச்சம் கொடுக்குற அதே மாதிரி தான். அடுத்த காலிவுட்டுக்கு கவின் தான், அவர் தான். எங்கேயுமே இல்லை ப்ரோ, நான் இத்தனைக்கும் 2.5 கொடுத்து பார்த்ததுக்கு ஒர்த்து. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. அதுல அதுல வேற ஜர்னல், இதுல வேற, அதனால சூப்பரா பண்ணிருந்தாங்க. இது ஹோப், அது வந்து லவ் மூவி அந்த மாதிரி இருக்காங்க, அது ஃபேமிலி தான். இது வந்து ஹோப் மோட்டிவேஷனல் மூவி, அதனால ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெண்டு ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் சூப்பரா பண்ணிருந்தாங்க, எல்லாத்துலயுமே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. காமெடி இருக்காங்க, அங்க இருக்கு லைட்டா. மூவி ஓவராலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லா ஆர்டிஸ்ட்மே அளமே, பர்டிகுலர்லி கவின் அந்த லால் சார் எல்லாரோட அந்த ஃபாதர் அண்ட் சன் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்டு மியூசிக் பர்டிகுலராக சொல்லணும்னா, எல்லா யுவன் சார் மியூசிக் வந்துட்டு ரொம்ப, நான் ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா ஃபேன் கிடையாது, பட் இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரோட விண்டேஜ் மியூசிக்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணுங்கிறது இல்லாமல் நல்ல இடத்துல செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நாளில் சாங் வந்துட்டு இந்த படத்தில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, அது படமாக இல்லாமல், அது படத்தில் இல்லாமல் தனியாக தானே இருந்துச்சு, இந்த படத்தில் செட் ஆகிருந்துச்சு ஃபுல்லாக. அது ஒரு ஆல்பமாக, வீடியோ ஆல்பமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு லைஃப் ஜேர்னி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி. இல்லை ப்ரோ, எனக்கு பார்க்கும்போது தெரியல, மேபி போகும் வண்டியில் போகும்போது அந்த மாதிரி ஏதாவது தோணலாம், மேபி அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் அது வரல. ஆக்சுவலி லென்த்தாக தான் அப்புறம் இருந்துச்சு உண்மையாக சொல்லப்போனால், பட் ஒரு லைஃப் ஜேர்னி, இப்போ உங்கள் லைஃப் ஜேர்னி இருந்துச்சுன்னா அதில் அப்படி காட்டிட முடியாதுல்ல, எல்லா ஃபேஸுமே வரணும்ல உங்களுக்கு. ஸோ சினிமா ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணும்போது அந்த லென்த் கண்டிப்பாக தேவை. அஃப்கோர்ஸ் லென்த் கம்மி பண்ணலாம், பட் என்ன ஆஸ் அப் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு அந்த லென்த் இருக்கிறது நெசசரி. அதோட எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளைமேக்ஸில் தெரியும். பயங்கர டிஃப்ரென்ஸ் ப்ரோ, பயங்கரமான டிஃப்ரென்ஸ். ஆமாம், அது ஆக்சுவலி லேடி கட்டா, அந்த பாட்டோட கான்செப்டே வேறு. அந்த பாட் அது ஒரு லேடி கட்டை போட்டு வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவார், ஸோ அதுவாக நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம்,
ப்ரோ அப்படிங்கிறதுல போ நீங்கள் படத்தோட தாண்டி அந்த அது படத்துக்கு அந்த இது தேவைங்கிறனால தான் அது போட்டிருக்காங்க. சும்மா ஏனோ தானோன்ற அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணல. அந்த ஒரு சீனுக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சு அந்த அந்த ஒரு லேடி கெட்டப். ஸோ அதனால தான் எவ்வளோக்கு கேட்குறீங்க? 10 ஒரு 8.5 கொடுக்கலாம் ப்ரோ. 8 இல்லைன்னா 8.5. அந்த லென்த்துக்காக நான் குறைக்கிறேன். எனக்கு லென்த்து பிரச்சனை இல்லை. மற்ற ஓவராலாக ஜென்ரலாக பார்க்கும்போது 8.5 கொடுக்கலாம். பிளஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்குது. ஏன்னா ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் சொல்லும்போது அவர் ஃபேமிலியில் எப்படி ஃபேஸ் பண்ணார், ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்பார், எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஸோ எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருந்தது. நான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவர் ஒரு ஸ்டாராக தானே வந்திருக்காரு, அதனால தான் ஸ்டாருன்னு போட்டிருக்காங்க. ஏற்ற மாதிரி இருக்கானா? ஆமாம் ஆமாம், யுவன் சாங்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா. அதுவும் ஃபஸ்ட்டு சாங் வந்து லேடி கெட்டப்லாம் போட்டிருக்காங்களே, அதுக்கெலாம் செம்ம வைப்பா செம்மையாக இருந்தது. ஆமாண்ணா, கேர்ள்ஸ்க்கு ஒரு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவர் சொல்லியிருக்கா, அதில் தான் அதில் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்துக்காக தான் அந்த சாங்கு. காமெடிலாம் இல்லை, நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது. சென்டிமெண்ட்டானா இல்லை இல்லை எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது அவ்வளோதான். இவங்க அவங்களுக்குன்னா கிடையாது, மீடியாவில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பர்சனலாக ரொம்பவே கனெக்ட் ஆகுது. இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்லாம் ஏஜ் குரூப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இல்லைண்ணா, அந்த ஸ்டோரிக்காகவே இருக்குது. செம்மையாக இருக்குது. ஓவரால் மூவி ரேட்டிங் என்ன? 10 நான் 100 கொடுப்பேண்ணா. அப்படிலாம் இல்லையே. ஆ மூவி நல்லா இருந்தது. நான் ஃபீல் குட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல ஒருத்தன் அந்த கவினோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது. யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லனோட டைரக்ஷன் பயங்கரமாக இருக்குது படத்தில். பியார் பிரேமா காதலுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் நல்லா இருக்குது பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்து தான், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு படம் செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருந்தது படம். ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா நேச்சுரலாக ட்ரை பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நெக்ஸ்ட் நெல்சன் கூட பண்ணுறாரு அடுத்த படம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரே பேஸில் போகாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு, நல்லாயிருக்கு. அவரோட ஹியூமர் சென்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் ஓரளவுக்கு. போட்டியாலாம் காட்டல ப்ரோ, எல்லாருக்கும் ஈக்குவலாக காட்டுறாங்க. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டு படம் முடிக்கும் போது அந்த ஒரு சீன் இருக்கும், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அது நல்லாயிருக்கும். அது எல்லாம் ஸ்டாரியும் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் கீழே இல்லை மேலேயும் இல்லை, எல்லாருமே அவங்க அவங்க வேலை டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதான் ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதான் அந்த அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது ப்ரோ. அதனால தான் ப்ரோ அவர் நிறைய கற்றுக்கிட்டு வராரு. பாம்பே போய் கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது படத்தில். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எமோஷனலாக கனெக்ட் ஆகுவாங்க அந்த சீன்லாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும், மோட்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறோம்னா வந்து பார்க்கலாம். பயங்கரமாக இருந்தது. வெற்றி மாறனோட கேமியோ பயங்கரமாக இருந்தது. தியேட்டரே ரொம்ப இது பண்ணது. புதுப்பேட்டையில் அந்த ஒரு நாளில் சாங் செட் பண்ண இடம் பயங்கரமாக இருந்தது. தியேட்டரே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது வைப்பாங்க, அதுவும் ஃபுல் சாங் வைப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு கான்செர்ட்டாக மாற்றிட்டாங்க தியேட்டரே, நல்லா பண்ணியிருக்காங்க. 7.5 கொடுப்போம் ப்ரோ. தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.